நம்ம நாலஞ்சு நாளா ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்ல, அது பேர் சத்சங்கம்னு பேர். ஏன் வந்து அது வந்து ஒரு பொதுக்கூட்டமோ இல்லாட்டி வந்து சேர்ந்து உரையாடலோ டிஸ்கஷன் கூட கிடையாது, புரியுதுங்களா? உரையாடல் கிடையாது, இது பேர் சத்சங்கம்னு பேர். அந்த சத்துன்ற வார்த்தை என்ன அர்த்தம்? சங்கம்னா உங்களுக்கு தெரியும், சங்கம்னா ஒரு ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்த இடம் பேர் சங்கம். உண்மையே ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு உண்மையா. அதை தான் வந்து வேற வேற மதங்கள்ல, ஒவ்வொரு மதங்கள்லையும் அவங்க உணர்ந்ததாகவும் பார்த்ததாகவும் இருப்பதாகவும் அது ஒன்றே மெய் அப்படின்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சமுதாயத்தில் அந்த மதங்கள் வந்து அந்த மத நம்பிக்கைகளை எடுத்து பரப்பிக்கிட்டே வருது. மனுஷன் வந்து துக்கப்படும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து இங்கே இது இந்த துக்கத்திலேருந்து இந்த கஷ்டத்திலேருந்து எங்க விடுவு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஓலமிட்டு கேட்கும் பொழுதெல்லாம் இந்த அமைப்புகள்லாம், மதம்னு சொல்லப்படுறது, கோவில்னு சொல்லப்படுறது, ஒவ்வொரு ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு சர்ச்சுன்றது, முஸ்லிம்ஸ்க்கு வந்து மாஸ்க்ன்றது அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து என்னவோ வந்து இதுதான் உண்மை இன்னும் கேட்டால் அது அதுக்கோசரம் வந்து அந்த மெய்க்கோசரம் அவங்க காமிக்கிற அந்த உண்மை பொருளுக்கோசரம் உயிர் தியாகம் பண்ணுற லெவலுக்கு எல்லாருமே வாழலாம். கரெக்டாக மத சண்டைகள் தான் ஜாஸ்தி. மதத்து மதம் வந்து காப்பாற்றுதோ இல்லையோ, கடவுளர்கள் வந்து காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, ஆனால் மதத்தினால வந்த பேதமே வந்து இன்னும் ரொம்ப அருதி விட்டு பிரிவினையை வளர்த்துருக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து அந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆக மொத்தத்தில் இவங்கெல்லாம் என்னத்தையும் பார்த்துட்டாங்க. ப்ராஃபெட் மொஹமெடா இருக்கட்டும், இந்து மதத்தில் இருக்கிற ரிஷிகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கடவுளர்களை வந்து இந்து மதத்தில் புனைஞ்சிருக்காங்க இருக்காங்க. அந்தந்த தெய்வங்களை நம்பும் போது அந்தந்த தெய்வங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் இருக்கு. ஆக மொத்தத்தில் அவங்க வந்து என்னத்தையும் வந்து தரிசிச்சுட்டாங்க. அது வந்து இந்த காட்சிகள்னு சொல்லப்படுற இப்ப சர்வ பிரபஞ்சமும் காட்சி. கரெக்டா நம்மளுக்கு அனைத்து உலகம் உலகம் அனைத்தும் நம்மளுக்கு காட்சி மயமா இல்லையா? கண்களுக்கு காட்சியா இருக்கு. முதற் காட்சி நானே, எனக்கு நானே என் உடல். அது ஓயாம ஒப்பிட்டு ஒப்பிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். என்னோட பிறந்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு முதுமையை நோக்கி போயிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வயோதிகம் ஏறி இருக்கு அப்படின்னு அந்த கம்பேரிசனை இந்த மனம் பண்ணிக்குது. மனத்துக்கு தான் இது காட்சி. அவங்கவுங்க மனத்துக்கு அவங்கவுங்க உடலே வந்து அவங்க உடல் தான் அவங்க, என் உடல் தான் நான். கரெக்டா அந்த அளவுக்கு வந்து ஒரு தனி ஒரு இந்த வீடு வந்து இவருடையது அப்படின்ற மாதிரி இந்த உடல் வந்து நானுன்னு இதுக்குள்ளேருந்து தான் நம்ம பேசுறோம், இதுக்குள்ளேருந்து தான் விவகரிக்கிறோம், இதுக்குள்ளதான் ஆசைப்படுறோம். இது வந்து எதையோ அடையதான் வந்து நாம் பெறுகிறோம், பெறவில்லை, ஏமாற்றப்பட்டோம், துயரப்பட்டோம், தொண்டு போட்டோம் அப்படின்னு எல்லா விதங்கள்லையும் வந்து அந்த மனம் தான் வந்து உள்ள விவகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து சனம் தோறும் விழிப்பு நிலை வாழ்க்கையில எது எதுவாகவோ மாறி அந்த எதுவாகவோ மாறுவதற்கு பின்புலமாக நம்முடைய அனுபவங்களை நம்மை உந்தி தள்ளுகிறது இல்லையா? இந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பான். வந்த உடனே வந்து என்ன என்ன ஸ்கூல்ல கிளாஸ் நடந்தது அதை பத்தி சொல்ல மாட்டான். பக்கத்து பையன் என்ன விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுந்தான், மம்மி மம்மி இந்த மாதிரி ஒரு மொபைல் அது அப்படி இப்படின்னு அதனுடைய அதில் கவரப்பட்டு அந்த மனம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஏங்கிறத வந்து ஏன்னா வந்து அந்த காட்சி வந்து உள்ளே வந்து அப்படியே வந்து உள்ளே இருக்கிற உணர்ச்சியும் இதையும் என்ன பண்ணுது பின்புலமாக ஏற்க வைக்கிறது.
அவன் அனுபவிக்கிறான், அவன் ஃப்ரெண்டு வந்து கழிக்கிறான், அந்த மொபைலை வச்சுட்டு கழிக்கிறான், இல்லாட்டி அந்த அந்த வீடியோ கேமோ ஏதோ ஒன்று அதை வச்சுக்கிட்டு கழிக்கிறான். அது அது அவன் அவன் கழிக்கிறத பார்த்து என் கையில் இருந்தால் எனக்கு இது கிடைச்சிதானா, அம்மா கிட்ட கேட்டா, அப்பா கிட்ட கேட்டா அப்படின்னு வந்து இந்த மனம் வந்து அப்படியே ஆக்கர்ஷிக்கப்படுகிறது, கவரப்படுகிறது அந்த காட்சியினால. இப்போ அந்த காட்சி வந்து பின்புறம், இப்போ வந்து ஸ்கூலுக்கு படிக்க போனது அது இதெல்லாமே முக்கியம் இல்லை. சாயந்தரம் வந்தோடனே பையன் இந்த சைட் தூக்கி போட்டு கிச்சனில் வந்து அம்மா பின்னாடியோ அப்பா பின்னாடியோ நின்றுட்டு மேக் பண்ண ஆரம்பிச்சிருவான். கரெக்டா? இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இப்படி வந்து சனந்தோறும் வந்து பின்புலமும் உள்ளேந்து இயங்குது. வெளியிலேருந்து தூக்கிட்டு வரோம், வெளியிலேருந்து காட்சிகள் கவருகின்றன, ஒலிகள் கவருகின்றது, ஐம்புலன்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அது அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளேந்து வெளியில் தள்ளப்படுறது, அங்கேருந்து வந்து எடுத்துக்குது, அனுபவப்படுது, அந்த அனுபவங்கள் திருப்பி வந்து உள்ள பதியுது. அதை வச்சுக்கிட்டு தான் அடுத்த தருணங்கள் எல்லாமே, சின்ன குழந்தையா இருந்து அடுத்த தருணங்கள், பெரியவங்கள்லாம் என்ன பண்றோம், பெரிய பெரிய ப்ராஜெக்டா நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா. இப்படி படிக்க வைக்கணும், இதுக்கோசரம் பணம் சேர்க்கணும், இதுக்கோசரம் இப்படி வளர்க்கணும், அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து என்ன, இந்த மனம் எதாலெல்லாம் வந்து கவரப்படுகிறது. இப்ப வந்து அதை எதால எதையாவது நம்ம கவர்ந்தா என்ன ஆறுது, கிடைக்கும் கிடைக்காதுன்ற பாச எல்லாமே ஓபன் ஆகுது. கரெக்டா? அதை அடைய முடியும், அடைய முடியாது, என்ன வேணா நடக்கலாம், டோட்டலா இல்லாமே போயிடலாம் நீங்க ஆசைப்படுற விஷயம், இல்லாட்டி அப்சல்யூட் ஆயிடலாம், காலத்தால ஒதுக்கப்பட்டுடலாம். இப்படின்னு வந்து பலவிதமான சத்தியக்கூறுகள் அங்க இருக்கு. அதனால உங்ககிட்ட இது பதிஞ்சிடுச்சு, பதிஞ்சது சும்மா இருக்கிறது இல்லை, அது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால ஆசையோ நாட்டத்தையோ பிரிக்க முடியாது, நம்மளிருந்து அதை எக்ஸ்ட்ரீமைஸா பார்க்கப்பட முடியாது. இது வந்து செட்டு வந்து வெளியில இருக்கு, எலக்ட்ரானிக் செட்டு, இந்த கேமரா வந்து வெளியில இருக்கு, வெளியில பாக்குறோம், வெளியில அதை இயக்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மனத்தை வந்து அந்நியப்படுத்த முடியல, அந்நியப்படுத்தி ஒரு பொருளை ஹேண்டில் பண்ண முடியல, அதுதான் ஹேண்டில் பண்ணது. அது எங்கெல்லாம் நாட்டம் கொள்ளுதோ அதெல்லாம் கவரப்பட்டு அதுவாகவே மாறி விடுகிறது. அதுவாகவே மாறி எடுத்தனா என்ன அர்த்தம், அதனோட இன்ஃபுளுன்ஸ் அதற்கு விட நாம இருக்கும். புரியுதா? இப்படி வந்து விழிப்பு நிலைகள் தான் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற ஒரே சந்தர்ப்பம். ஒவ்வொரு நாளும் மனமாக நம்ம உழவும் போது அதுல கூட எங்கேயாவது அசதி வேலை வேலையில களைப்பு அது இதுன்னு வந்து கொண்டாடி தூங்கிட்டோம்னா அப்ப அதுவும் இல்லை, அவைலபிள் இல்லை. புரியுதா? சோ எப்ப ஆக்சுவலா இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வேலை பண்ணும்போது உங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பின்புல வந்து உங்களுடைய அது தான் பதித்து கொண்ட அத்தனை விஷயங்களையும் ஒட்டி வெட்டி என்ன பண்ணுது, அந்த மூமெண்ட்ல உறவாடிக்கிட்டு அந்த வேலையும் கவனிச்சுட்டு இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளை இயக்குவதே அந்த மனம், விழுப்பு நிலை தூரம். இந்த மனம் வந்து ஒரு உண்மை பொருளா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது இதை பத்தி ஆராய்ச்சிக்கு இறங்குற இடமே வந்து சத்து உண்மை பொருளை நிஜமா தேடுற இடம். புரியுதா? அட் லாஸ்ட் வந்து கரெக்ட் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க வச்சுங்க, இங்க இருந்து வந்து எங்கேயோ பெங்களூர் போனோம், இல்லாட்டி வேற திருப்பதி போனோம், சிட்டியில அப்படி இப்படி அப்படி இப்படி டி நகர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மெயின் ரோடு திருப்பதியை நோக்கி போற ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வரைக்கும் எப்படி போய் டைரக்ஷன் பிளைண்ட் ஆயிடுவோம், கிழக்குல போயிட்டு இருக்காமா மேற்குல போயிட்டு இருக்காமா திருப்பதி எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அங்க வந்து விசாரிச்சு அப்படி இப்படி போவோம். ஸோ ஒரு இடத்துக்கு வந்தவன இந்த இடத்துக்கு வந்தவன திருப்பதி திருமதிசை ரோடுக்கு என்ட்ரி ஆனவன என்ன ஆகிடும், இங்கேருந்து குடி ஒரு 125 கிலோமீட்டர் ஓட்டு கீழ்த்துப்புடி போயிடுவேன், ஒரே ரோடு தான், கன்ஃபியூஷனே இருக்கு. அடுத்த 50 கிலோமீட்டர் தாண்டி அடுத்த போஸ்ட் வந்து திருப்பதி இன்னும் 75 கிலோமீட்டர்னு போட்டிருந்தா பயப்படவே மாட்டேன். இந்த ரோடுன்னு கான்பிடன்ஸ் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், கரெக்டா போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், டைம் டிலே ஆச்சுன்னோட பரவாயில்ல, வி ஆர் ஆன் தி ரைட் ட்ராக், இதுவே ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குதா இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த சத்சங்கன்றது என்ன பண்ணுதுன்னா, நாள் பூரா அங்கேயும் இங்கேயும் த்ரூ அவுட் லைஃப் மேய்ந்து அலைந்து திரிந்து இதுவோ அதுவோ இப்படியோ அப்படியோ
இது வேணாலும் நல்லா இருக்குமோ, அது வேணாலும் நல்லா இருக்குமோ, இது ஆகாம இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் எல்லா விஷயங்கள்லயும் ஏறி ஏறி இறங்கி, எப்படி வந்து ஒரு ஒரு பருந்தோ ஒரு பறவையோ பறந்து போகும்போது அதனோட நிழல் வந்து பள்ளத்திலேயே இறங்கும், காட்டடையிலயும் இறங்கும், பில்டிங் மேல ஏறும், தென்னை மரத்து மேல ஒரு செகண்ட் இருக்கும், அதுக்கு தெரியவே தெரியாது. பறந்துட்டு இருக்கிற பறவைக்கு தன்னுடைய நிழல் இப்படி எல்லாம் அடிபடுது, கீழே போகுது, ஒரு செகண்ட் மேல வருது, இப்படி எல்லாம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி எது என்னன்னு புரியாம இந்த மனம் அலையுதல் தான் வாழ்க்கை. புரியுதா? அலைஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான், மேஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவரு கிறிஸ்த வந்து மெய்ப்பர்னே சொல்றாங்க. நல்ல அவர் அடிச்சு திருப்பின நல்ல மனத்தை நல்ல மெய்த்தாராம், அதனால வந்து நல்ல மெய்ப்பர். அவர் இங்க வந்து மெய்ப்பர் எங்கேயும் வெளியில இல்லை, நம்ம தான் பண்ணோம். அந்த அமைப்பு அந்த ரோடுக்கு வந்து நிற்கிறது என்ன, என்னுடைய விழிப்புணர்வ விழிப்பு நிலை வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, இந்த மாதிரி விஷயங்களால் கவரப்பட்டு, காட்சிகளால் கவரப்பட்டு, இது நல்லது இது கெட்டது, இது லாபம் இது நஷ்டம், இது ஆதாயம் இது விரயம், இது சுகம் இது துக்கம் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு கணத்திலையும் இருக்கு. கரெக்டா? கத்திரிக்காய் வாங்க போனா கூட பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம், மனம் எட போடுது, எங்கேயாவது புது புது இருக்கா அப்படின்னு போடுது, விலையை பத்தி பேசுது, பேரம் பேசுது, இந்த கடை கம்மியா அந்த கடை கம்மியா அப்படின்னு. நுட்பத்திலையும் சரி, அதனுடைய குவாலிட்டி மெஷர்மெண்ட், அளவு, தரம் எல்லாத்திலையும் சரி, எல்லா ஆங்கிள்லயும் தானாகவே அறிவு அறிவா வெளிப்படுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இது இது இப்படி இருக்குன்னா, ஆனா இதுதான் பூரணமான பொருள் போல இருக்குன்னு எல்லாரையும் மயங்க வைக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையை நம்ம நம்ம வந்து அலைக்கழிக்கப்படுகிறோம்னு தெரியாத அளவுக்கு அதெல்லாம் மஜ்ஜா இருக்கும். இங்க யாருக்கும் சந்தேகம் இல்லை, துக்கம் வரவங்களுக்கு தான் சந்தேகம், அடி நிமித்தினவங்களுக்கு தான் சந்தேகம். வாழ்க்கை வந்து பாடல்களாகவும் துக்கங்களாகவும், உடலால ரொம்ப அலைபவர்களுக்கு உடலால் அடி கொடுத்து, மனத்தால் அலைபவர்களுக்கு மனத்தால சைக்கலாஜிக்கலா பிரச்சனைகளை வரவழைச்சு, சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் புரியுதுங்களா, சோகங்கள் அது என்னென்னமோ ஒரு தீர்க்க முடியாததான் வரும். இதுதான் ரொம்ப அல்ல, திரும்ப முடியாது. சொன்னாலும் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு செவர் மாதிரி இருப்பாங்க, உள்ள போகவே போகாது, ஒரு இன்ச்சு கூட உங்களுடைய சோகமோ வருத்தமோ ஏமாற்றமோ யாரையும் தாக்காது, நீங்க மட்டும்தான் அனுபவிப்பீங்க. இது வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெரியவங்க தான் அனுபவிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம், சிறு குழந்தை கூட அனுபவிக்கும். ஹோம் ஒர்க்கை கொடுத்து முதல் நாள் சாயந்தரம் எல்லாம் விளையாடிடுச்சுன்னா அடுத்த நாள் பார்த்தால கிளாஸ் அட்மாஸ்பியரு எல்லாரும் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, நான் மாத்திரம் பண்ணாம போறோம் ஒரு கலக்கம் வந்த உடனே குற்ற மனப்பான்மையோட அதை தெரிவிச்சுக்காம என்ன பண்ணும், அம்மாவை போய் பின்னாடி வயிற்ற வலிக்குது, எப்படியாவது ஸ்கூல்ல வந்து ஸ்கூலை வந்து எப்படியாவது இன்னைக்கு போகாம இருக்கலாம், அதாவது தான் வந்து செய்யாதவனா தவறினவனா இருக்கிறதுக்கு அந்த மனத்தை கூட விருப்பம் இல்லை. சோகம் தானே, சோகம் தானே, சின்ன சின்ன சோகங்கள் எவ்வளவு இருக்கும், எல்லாரும் நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். சின்ன வயசுலாம் இப்படி பாத்தீங்கன்னா உணர்ச்சி குவியல் தான், அது வேற உடம்பு வந்து உடம்புல நம்ம அந்த உயிர்ப்பாகவும் அந்த குழந்தையாகவும் இருக்கும் இல்ல, அப்ப என்ன ஒன்னாகும், வைப்ரண்டா சோகம் பார்ப்போம், வைப்ரண்டா பிடிவாதம் பிடிப்போம், வைப்ரண்டா இயங்குவோம் ஒரு விஷயத்துக்கு. புரியுதா? யார் ஒரு அப்பாவோட அப்பா எங்கயோ வந்து பெரிய கான்பிடன்ஸ் போறாருன்னா கூட போவேன்னு விழுந்து அடம் பிடிக்கும், போகவே முடியாது, சான்ஸே இல்லை. அதுக்கோசரம் அன்னைக்கெல்லாம் எங்கிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம், யார் என்ன பண்றது, பிரிச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. புரியுதா? பசங்களையே பார்த்து நாலு பேரா உட்காந்து அம்மா போன திசையே பார்த்து உட்காந்து தானா மறந்தாதான் உண்டு. இப்படி பாத்தீங்கன்னா நம்ம என்னமோ இது வந்து ஆக்சுவலா ஃபுல் ஃப்ரீடமா இருக்க மாதிரியும், தனித்த சுதந்திரங்கள் இருக்க மாதிரியும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசைகளும் விருப்பு வெறுப்புகளும் வந்து வந்து போறதுல என்ன ஆகுது, ஒரு கம்ப்ளீட்டா கட்டுப்பட்ட நிலை த்ரூ அவுட் லைஃப், கடைசி மூச்சு போற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து போறது வந்து பிடிக்கவே பிடிக்காது, சாவு வந்து பிடிக்கவே பிடிக்காது, இறத்தல் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா இதோட அசோசியேட் பண்ணியாச்சு. வாழ்தல்னு சொல்லப்படுற காட்சி ரூபமா
அனுபவ ரூபமா கழிப்பு ரூபமா வெளியில என்ன பண்ணதெல்லாம் இழக்க போறோம். இது வந்து எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துருது, எந்த செகண்ட்னு தெரியாது. அதனாலதான் வந்து எந்த செகண்ட் சாக போறோம்னு தெரியுது தெரியல, ஆனாலும் வந்து கடைசி செகண்ட் வரைக்கும் இன்பத்தையே விழுகிற மாதிரி அதுலயே இருந்ததுலயே அது இருந்துட்டு தொடர்ந்து கேட்டா. இப்படி இருக்கிற இந்த மனம் வந்து பல துக்கங்களாலையும் எல்லா விதமான சோகம் அது இது கஷ்டங்களால அலக்கழிக்கப்படும் போது அப்பப்ப கேள்விகள் வர ஆரம்பிக்கும். ஏன் எனக்கு இது நடக்குது, எனக்கு மத்தம் நடக்குதா, எல்லாருக்கும் நடக்குதா, இத வந்து எப்படி தவிர்க்கிறது, தவிர்க்கிறதுக்கு என்ன மார்க்கம். இப்ப வந்து சில சோசியல் கண்டிஷனிங் எல்லாம் பார்த்தா கல்யாணம் ஒரு பெரிய சோசியல் கண்டிஷனிங், சாய்ஸ் கிடையாது. அப்புறம் ஃபேமிலியில வந்து பிறக்கிறது சாய்ஸ் கிடையாது. அறிவு தகுதியில பக்குவத்துல பக்குவம் அடைகிறது, பக்குவம் இல்லாம இருக்கிறது, முட்டாளா இருக்கிறது, ஏமாந்து போறது சர்வசாதாரணமா, இது எதுவுமே சாய்ஸ் கிடையாது இல்லையா. அதாவது அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. வந்து இந்த நம்ம பிறக்கும் பொழுது ஆல்ரெடி ஒரு பெரிய மெகா செட்டு இல்ல அளவுதான் போயிட்டு இருக்கு. செடி கொடி தாவரங்கள் எங்கேயோ தீவுகள்ல ஆளே உள்ள போய் இறங்க முடியாத இறங்காத தீவுகள் எல்லாம் பாலை மரம் எல்லா மரங்களும் இருக்கு, பறவைகள் வாழ்வது குரங்குகள்லாம் இருக்கு, அற்புதமான கிளைமேட் இருக்கு, எல்லாமுமே இங்க வந்து இருக்கு. அப்படின்னா இது எல்லாமே அறிவு, வேற தாவரங்களுக்கும் அறிவு இருக்கு, எல்லா பிராணிகளுக்கும் அறிவு இருக்கு, ஒரு செல்லுக்கு அறிவு இருக்கு. இப்ப வந்து தோற்றத்துக்கு வந்திருக்கிறதுல கடைசி ஃப்ராக்மெண்ட், கடைசி நிலை, சிறிய வஸ்து, மைக்ரோபாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லு. செல்லுக்கு சுயஅறிவு, சுயஅறிவு இருக்க மாதிரி மூழியுது, மூவ்மெண்ட் பண்றது, மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியும். அதுல வந்து உயர்ந்த பக்குவம் இருக்கிறது யாரு, மனிதன். மனமா இருக்கிறது யாரு, மனிதன். மனிதனுக்குதான் வந்து நல்லது கெட்டது, எனக்கு இது நல்லது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆசைமயமாகவும் பல விதமான உணர்ச்சி குறியல்ல அவன் மாத்திட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல தோன்றுறதில்லை எல்லாத்திலிருந்தும் ஒரு செல்லில் இருந்து மனிதன் வரைக்கும் உணர்ச்சி குவியலா விழிப்பு நிலைகள் தோறும் நம்மளுக்குதான் விழிப்பு நிலை. அவைகளுக்கெல்லாம் வந்து ஒரு பிராணிக்கு ஒரு பசுவுக்கு பாத்தீங்கன்னா வந்து அது மாட்டுக்கு ராத்திரி எல்லாம் சப்போர்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும், அப்படியே கண்ணை திறந்துகிட்டே தூங்கும், நின்றுகிட்டே தூங்கும். யானை எதுவும் கேட்டகரியே கிடையாது, அந்த அந்த உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் நம்ம இப்படி இருக்கோம்னு கூட தெரியாம அதுல என்னென்ன செயல்கள் இருக்கோ அந்த செயல்களால கட்டுப்படப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு இதுவா இருக்கும்னு தெரியாது. யானை வந்து பசு போறது அப்படி பார்க்கணே தவிர நான் யானை நீ பசு அப்படின்றதெல்லாம் இருக்கவே இருக்கு, பசியினால கட்டுப்படப்பட்டிருக்கு, இனவிருப்பினால கட்டுப்படப்பட்டிருக்கு, பயங்கள்னால கட்டுப்படப்பட்டிருக்கு. உயிர் பயம், உயிர் பயம்னா உடல் தான் தான். ஆனா நான் வந்து யானை உடல்னு தெரியாது, புரியுதா. இப்படி வந்து ஐந்து அறிவு வரைக்கும் இந்த ஒரு செல்லில் இருந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமே இல்லாத அறிவு இருக்கு, அந்தந்த உடல்களா இருக்கு, அந்தந்த புல்லா இருக்கு, எல்லாமா இருக்கு. ஆனா தனி அறிவு கிடையாது, மனுஷனுக்கு மட்டும் தனி அறிவு, அவன் கிட்ட அது இருக்கு எனக்கு இல்ல அப்படின்ற கம்பாரிசன். எதிர்த்த வீட்டு குழந்தை வந்து அற்புதமான ஒரு பொம்மையை வந்து குத்துட்டு போயிருக்காங்க, இவனை விட அது சின்னது, அதுக்கு 2.5 வயசு, இவனுக்கு 6 வயசு 5 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தையை போ காமிட்டு எடுத்து எடுத்துன்னு வந்துருவான் பொம்மையா சரிதான், எடுத்துன்னு வந்தோன்றது எனக்கு தெரியும், அது ஏமாந்துருக்கோன்னு அது தெரியவே தெரியாது. அது பரபரம மாதிரி என்னமோ தேடிட்டே இருக்கும், அது என்ன அது பேசிட்டு கூட வந்துருக்கும், இந்த இறந்து தாண்டு கூட அவனுக்கு சொல்றதுக்கு ஒரு கிடையாது. இது வந்து என்ன பண்ணும், அவன் வீட்டு பொம்மை, இது வந்து தன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியவங்களுக்கு தெரியக்கூடாது, எங்க திரா வந்ததுன்னு கேட்டுருவா. அப்படி அந்த கள்ளத்தனெல்லாம் உள்ள இருக்கும், இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. இது மனித மனம் வந்து தனித்த ஆசாபாசங்கள்ல யுனிக்கா தனி சுதந்திரம் இருக்க மாதிரி நினைச்சுண்டு தானா மாட்டிக்கிற டிராப்பு, புரியுதா. தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாம பண்ணாலோ எல்லா கர்மாக்களும் அதனுடைய விளைவுகளை கொடுத்துட்டு தான் போகும். எல்லா காரியங்களும் காரணம் இருக்கு, காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்றது வந்து எட்டர்னல் லா. தெரியாம பண்ணாலும், தெரியாம
இடிச்சுட்டுங்க விழுந்துட்டான் அப்ப ஒரு குழந்தை, தெரியாம நான் பெரிய பையன் பின்னாடி ஒரு குழந்தை நிக்கிறது தெரியல, அவர் இடிச்சுட்டான் ஜோர் பொண்ணு விழுந்துட்டு அடிபட்டது கொஞ்ச நேரம் அழுகுதுன்னு வச்சிருக்கீங்க, அது வந்து சைக்கிள்ல வந்து திருப்பி வந்து என்னைக்கோ மீட் ஆகப்படும். அதனால பாத்தீங்கன்னா கல்லு எல்லாம் வந்து குத்தி செட்டுவாங்க, சின்ன ஸ்கிட் ஆகி செகண்ட்ஸ்ல போயிடுவாங்க. ஏன் பெரிய பெரிய காரணமே இல்லை, எல்லாம் குட்டி குட்டி காரணம், உடலுக்கு தனி காரணம், உடலால செய்யும் கர்மாக்கள்ல அதுக்கு தனியா விளைவுகள் இருக்கு, ஒன்னு ஒண்ணுக்கு விளைவுகள் இருக்கு. சுடுசொல் பேசுறதுல விளைவு இருக்கு, அடிக்கிறதுல விளைவு இருக்கு, எல்லாத்துக்கும் விளைவு இருக்கு. கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிறோம் திருப்பி, உடம்பு மூலமா பண்ணதுக்கெல்லாம் உடம்பு மூலமா கிடைக்கும். அதான் பாத்தீங்கன்னா வயலண்டா நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இப்படி நடக்கணுமா, அவங்களுக்கு இவ்வளவு தன்மையா இருக்கிறவங்களா இவ்வளவு சாதி வச்சு இவங்களுக்கு இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம். அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரே கணக்கு இது வந்து காசு இந்த கணக்கு தான், சயின்ஸ் சயின்ஸ். இந்த ரோபோ வந்து 10 நாள் இந்த எல்லா ஜனமே அடைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா ஸ்டேல் ஏர் இங்க சுத்திட்டே இருக்கும், நீ கடந்தவத்தில அது நீங்க தெரியாம இருக்கிறது வந்து எக்ஸ்கியூஸ் கிடையாது, கர்மாவை பத்தி தெரியாம இருக்கிறது கர்மால இருந்து கிடைக்கிற எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதனாலதான் அறிவு பக்குவத்தை தேடி தேடி போயாகணும். எது இங்க வந்து இங்க வந்து பாவ புண்ணியம்னா வந்து பாவ புண்ணிய கணக்கு கிடையாது, இங்க இங்க கணக்கே வந்து காரணம் காரியம் பெரிய இடை காசன் எஃபெக்ட். உங்களுடைய குறுகிய பார்வைக்குள்ள தெரிய சான்ஸ் இல்ல, எல்லா காரணங்களும் அடுத்தடுத்து இருந்துட்டே இருக்கு, புரியுதா? இந்த புரியது புரியாதோட காரண காரியம் கூடுது, அதுதான் சொல்றேன். பூர்வ ஜென்மம் கிடையாது, போயிட்டே இருக்குங்க. அதாவது அதாவது வந்து ஒரு நான் ஸ்டாப் ட்ரெயின் போயிட்டு இருந்தது வச்சுங்க, நான் ஸ்டாப். இப்ப வந்து பெங்களூர்ல இருந்து சாயந்தரம் கிளம்பின சதாப்தி இப்ப வந்துட்டு இருக்கு, அந்த சதாப்தி காத்தால இங்கிருந்து கிளம்பி போச்சு, அதுல வேற கூட்டம் இருந்தது, அந்த சீட்டுல இன்னைக்கு வந்து வேற வேற ஆட்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. காத்தால ஒரு வண்டி இப்படி போயிட்டு இருந்தோம், ஒரு வண்டி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் இவங்க எந்த இடத்த தேடி வந்துருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்பி அதுக்கு ஆப்போசிட் அவங்க கிளம்பி இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. தலைவர்கள் உருவங்கள் தான் வேற, ஆனா கர்மாக்கள் எல்லாம் ஒண்ணுதான். அந்த உடம்பு அதை அனுபவிக்கணும்னு இருக்கு, அந்த பேச்சை அதை அனுபவிக்கணும்னு இருக்கு, அந்த பேச்சை கேட்கணும்னு இருக்கு, அந்த அடியை அது வாங்கணும்னு இருக்கு, அந்த உணவின் மிக ஏழ்மையை அதை அனுபவிக்கணும்னு இருக்கு, புரியுதா? பயங்கர கொடீஸ்வரமா இருப்பான், ஒரு 100 ரூபாய் கூட இல்லாம எங்க மாட்டிப்பான், ஒரு 10 ரூபாய் கூட இல்லாம மாட்டிப்பான். ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் அற்புதமா இருக்கும், கேட்க கூட முடியாது. அதனால இமேஜஸ் உள்ள அப்படியே படமே இல்லாத நிலைமையை அவனால நினைச்சே பார்த்துருக்க மாட்டான். அந்த இம்பாக்ட் வந்து அந்த மனசுக்கு வரணும். அடைச்சு செத்து போடப்பட்டு எடுக்கப்படுற ஒரு பெரிய சினிமா, அது பெரிய சினிமா ஆன் கோயிங். மனங்களால மனங்கள் தான் அதுல கீ ரோல் ரோல் பிளே பண்ற கேரக்டர்ஸ் எல்லாம். இது எல்லாமே சர்ஃபேஸுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். மொத்தத்துல ரூட்ல பாத்தீங்கன்னா கர்மா. இப்ப வந்து நான் வந்து இப்படி வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும், சாப்பிடுற சாப்பாடுல இருந்து மூச்சு விடுற சுவாசத்துல இருந்து நல்ல தண்ணி குடிக்கிறதுல இருந்து நல்ல வார்த்தைகளை பேசுறதுல இருந்து பேசாம இருக்கிறதுல இருந்து ஏமாந்து போறதுல இருந்து அடைதல்ல இருந்து பெறுதல்ல இருந்து எல்லாமே ப்ரிசைஸ் இனி கொட்டுதெல்லாம் கூட துல்லியமா இருக்கு. உட்கார்ந்து நேர்த்தாங்க இடுப்பு பிடிச்சிட்டு இருக்கோம், ஒண்ணுமே என்ன காரணம் சொல்ல முடியாது. அது அந்த உடல் மூலமா டீச்சிங் நடக்குது. அதாவது புத்தி வந்து ஓயவே விடாது திறவிகள், அது அடிச்சு நான் யாருன்னு கேள்வி கேட்கிற வரைக்கும் அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும், அனுபவிப்பவர்களா இருந்துட்டே இருக்கும். இது எட்டல்ல
இதுல வந்து ஐந்து அறிவு வரைக்கும் வந்து அவைகளுக்கு வந்து இருப்பே தெரியாது. அதனால வந்து அவைகள் என்னன்னு தெரியாதனால அவைகளுக்கு பிரச்சனை இல்லை. இங்க வந்து நம்ம எல்லாரும் பொறுப்பாளிகளா இருக்கும், புரியுதா? ஏன்னா நம்ம பேசுறதே வந்து இதை வச்சிருந்து நான்ன்ற, இதனுடைய ப்ராப்ளம்லாம் என்னுடைய ப்ராப்ளம்ன்ற, இதனுடைய உள்ளுக்குள்ள சாப்ட்வேருக்குள்ள இருந்த ரோல்ஸ் எல்லாம் நான் ஆன் தான் நினைச்சுக்கிறேன். என்னுடைய பிசினஸ்ல லாஸ். பட் அதாவது இக்னோரன்ஸ் பிளஸ் வாங்கல்ல, இக்னோரன்ஸ். ஒரு பையன் வந்து சுத்தமா ஒண்ணுமே ஏறல, வருஷம் ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுமே புரியல. பணக்கார பையன், டிட்டர்மின்ட், எத்தனை வருஷம் வேணா படிப்பான் அதே கிளாஸ்ல. அவனுக்கு பயமும் இல்லை, எதுவும் இல்லை. அவனும் இருக்கான். இன்னொருத்த வந்து அந்த சைடு எக்ஸ்ட்ரீம். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வருஷம் பாடத்தெல்லாம் படிச்சு முடிச்சு டீச்சரோட கிட்டத்தட்ட ரேஸ்ல போட்டிருப்பான். அவங்க எடுக்கும்போது இவன் ஆல்ரெடி அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது, புரியுதா? இப்போ இந்த சைடும் சேராம, இதுவும் என்னன்னு தெரியாம நல்லல் படுற நடுத்தர வர்க்கம் தான் வந்து பெரிய பிரச்சனை. அவங்க தான் வந்து இந்த சோ கால்டு நல்லவர்கள் கெட்டவர்கள் காம்பினேஷன்ல இருப்பாங்க. நான் நல்லவனாச்சு, எனக்கே வருது, இத்தோட நின்றுவான். நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல, எனக்கும் கெடுதல் நடக்குது, இத்தோட தான் நிற்பான். இங்க இருந்து கெடுதல் நடக்குது, நல்லது நடக்குதுன்றதை தாண்டி இந்த நானே யாருன்னு விசாரிக்கிற வரைக்கும் இந்த கெடுதல் நல்லது மாறி மாறி வந்தது, புரியுதா? மொத்தமே இந்த ஆட்டம் யாருக்கு அப்படின்னு நீ பார்க்காத வரைக்கும் இந்த ஆட்டம் நடந்துட்டே இருக்கும். முடிச்சு வந்து அங்க இருக்கு. அனுபவத்துக்கு ஆட்படுறவன் வந்து யாரு? நல்லதா இருக்கட்டும், அதாவது நினைத்தது ஈடேறிந்ததா இருக்கட்டும், இல்லாட்டி நினைச்சது ஏமாந்ததா இருக்கட்டும், பறிகொடுத்ததா இருக்கட்டும், யாருக்கு நடக்கிறது அப்படின்றது மாத்திரம் இல்லாம இந்த விழிப்பு நிலையில தானே இந்த அனுபவம் எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒட்டு மொத்தமா ஆழ்ந்த இறக்கத்தையும் கணக்குக்கு கொண்டு வரணும். கனவுகள்ல ஒரு தனி சாம்ராஜ்யம் நடக்குது. கனவு நிலையில தனிய உருவம் கொண்டு உலகத்துல இந்த பிம்பங்களை அனுபவிக்கிறோம். அதுல மகிழறோம். நல்ல கனவா இருந்ததுன்னா அப்படியே ஜாலியா அதுலயே அப்படியே இதுதான் இருக்கும். காத்தால கொஞ்சம் ஞாபகம் வரலாம், பராம போயிடலாம். அதே கெட்ட கனவா இருந்ததுன்னா அடிச்சு பிடிச்சிருந்து விழிப்பு நிலை தான் வந்து காப்பாத்துது, புரியுதா? முடிச்சுட்டோம்னா காப்பாற்றப்படுறோம். கெட்ட கனவுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்கிறோமோ காப்பாற்றப்படுறோம். அதே மாதிரி இது வந்து இந்த இன்பத்துன்பங்கள் ஒரு மணி நேரம் க்ளோஸா நம்ம மனத்துல நடக்கிற, வெளியில நடக்கிற எல்லா நடப்புகளையும் க்ளோஸா பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிடும்.